ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். மதுரை மண்டலத்தில் ஹாஸ்டல் வசதியுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதே நேரத்தில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கல்லூரி, அதே நேரத்தில் எந்த காலேஜிலெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மதுரை மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்ட் கவரேஜ் வருது. என்னென்ன நான் சொல்கிறேன், மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, விருதுநகர் அண்ட் சிவகங்கை, 6 டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸுமே மதுரை மண்டலத்துக்குள்ளே வருது. ஸோ அந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவைலபிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இன் மதுரை ஜோன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபுல் டீட்டெயில்ஸ் மதுரை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆல் அதர் 4 டிஸ்ட்ரிக்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது, ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ், அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் மென்னுக்கோ அல்லது வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து மென் அண்ட் உமனுக்கோ இல்லை. செகண்ட் காலேஜ் வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் ரெண்டு பேத்துக்குமே இல்லை. தேர்டு காலேஜ் வந்து எம்வி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திண்டுக்கல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டல் மட்டும் இருக்குது, வேறு எந்த வெல்ஃபேர் ஹாஸ்டலோ ரெண்டு பேத்துக்குமே இல்லை. அதே நேரத்தில் காலேஜ் ஹாஸ்டலும் பாய்ஸுக்கு இல்லை. ஃபோர்த்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர், அது மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் மென்னுக்கும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மென் அண்ட் உமனுக்கும் இருக்கு, கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஹாஸ்டல் இல்லை, ஓகேவா? இதில் வந்து காலேஜ் நம்பர், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர், அதையும் காண்டாக்ட் பண்ணி கூட மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து காலேஜ் வந்து விஎஸ் சிவலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பூலாங்குறிச்சி சிவகங்கை மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தில் அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. சிக்ஸ்த்து காலேஜ் வந்து ராஜா துரைசிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, அதில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் வந்து இல்லை, ஓகேவா? செவன்த் வந்து அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அழகப்பா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான ஒரு காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அழகப்பா யூனிவர்சிட்டி, ரொம்ப ரொம்ப பாப்புலரான காலேஜ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. எயித்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ராமநாதபுரம், அந்த காலேஜில் வந்து கேர்ள்ஸுக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் இருக்குது, வேறு எந்த ஹாஸ்டலும் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இல்லை, ஓகேவா? அடுத்து நைன்த் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு, அங்கே வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. டென்த் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நிலக்கோட்டை, உமன்ஸ் காலேஜ் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நிலக்கோட்டை, அங்கே வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இல்லை. லெவன்த்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன்ஸ் சிவகங்கை, அங்கேயும் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது, ஏன்னா உமன்ஸ் காலேஜ் இல்லையா, அந்த கேர்ள்ஸுக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டல் இல்லை, வெல்ஃபேர் ஹாஸ்டலில் மட்டும் வேணும்னா ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடலாடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே வந்து எந்த ஹாஸ்டல் இல்லை, ஏன்னா நியூ காலேஜ். தேர்ட்டீன்த் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இதில் கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் வந்து இல்லை. ஃபோர்டீன்த்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அணையூர் பஞ்சாயத்து சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், ஹாஸ்டல் இல்லை. அடுத்து ஃபிஃப்டீன்த்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவாடனை, அதில் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கேயும் ஹாஸ்டல் இல்லை, எந்த ஹாஸ்டலுமே இல்லை. சிக்ஸ்டீன்த் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வீரபாண்டி டிஸ்ட்ரிக்ட் தேனி வீரபாண்டி தேனி டிஸ்ட்ரிக்ட், அந்த காலேஜில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது, ஆனால் காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. செவன்டீன்த் காலேஜ் வந்து பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, இதில் ஹாஸ்டல் இல்லை. அப்புறம் எயிட்டீன்த் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்தில் இருக்குது, அந்த காலேஜில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது, ஆனால் காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. நைன்டீன்த் காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் கொடைக்கானல், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இல்லை. டுவெண்ட்டி காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோட்டூர், அது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது, ஹாஸ்டல் இல்லை. அடுத்து டுவெண்ட்டி காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது, அங்கே வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல் இல்லை, பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரெண்டு பேத்துக்குமே இல்லை. டுவெண்ட்டி காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எரிவோடி வேதசந்தூரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில், அதுங்க காலேஜ் இல்லை, இது ஒரு நியூ காலேஜ்.
23rd காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அங்கேயும் ஹாஸ்டல் இல்லை. 24th காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அங்க வந்து உமன்ஸுக்கு மட்டும், கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு, வேற காலேஜ் வேற வேணும் உமன்ஸ் காலேஜ் தான், காலேஜ் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இல்லை. எவ்வளவு காலேஜ் சார் மதுரை ஜோன்ல இருக்குன்னா டோட்டலா 29 காலேஜஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். மீதி 5 காலேஜ் இருக்கு. 25th காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். அங்க வந்து பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு, மற்றபடி கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டல் இல்லை, வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து கேர்ள்ஸுக்கும் இல்லை. 26th காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு, ஹாஸ்டல் இல்லை. 27th காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ரெடியார் சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் ஹாஸ்டல் இல்லை. 28th காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருச்சுழி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் காலேஜ் இல்லை, இதெல்லாம் புது காலேஜ். 29th காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த காலேஜ்லயும் ஹாஸ்டல் இல்லை. ஸோ டோட்டலா மதுரை ஜோன்ல 6 டிஸ்ட்ரிக்ட் கவரேஜ் வருது. 6 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டோட்டலா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மட்டும் 29 காலேஜஸ் இருக்கு. இதுல மென் காலேஜ், கோயட், விமன்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கு. வந்து மேற்கொண்டு வேற எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவை, எஜுகேஷன் ரிலேட்டடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.